கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழும் என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். ஏதோ ஒரு தருணம், மிகப்பெரிய சவால் ஒன்றுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி நேரிடுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமது தன்னம்பிக்கை ஒரு பெரும் பாறையில் போய் மோதுண்டு நாம் விட்டு விலகி ஒதுங்கி ஓடத் தொடங்கி விடுகிறோம். நண்பர்களே, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களும் கூட அநேகமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது போன்ற முடிவுகளை தான் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த தருணம்தான் மிக முக்கியமான ஒரு தருணம். விட்டு விலகாமல் தொடர்ந்து பொறுமையோடு நிதானமாக நின்று உறுதியோடு போராட வேண்டிய ஒரு தருணம் வாழ்க்கையில். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களில் ஒருவரான வூட்ரோ வில்சன் என்பவர் சொல்கிறார், 90% தோல்விகளுக்கு நமது லட்சியத்தை விட்டு வேகமாக ஒதுங்குவது, விட்டு விலகுவது தான் காரணமாக இருக்கிறது என்கிறார். நண்பர்களே, இப்படி நாம் வாழ்க்கையில் அநேகம் லட்சியங்கள் கனவுகள் கொண்டிருந்தாலும் கூட அந்த கனவுகளை அடைய விடாமல் இடை நடுவே நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கும், அவ்வாறு நிறுத்தக்கூடிய உள்ளுணர்வுகள் எவையாக இருக்கும், அவற்றை நாம் முதலில் புரிந்து கொண்டால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு போராடுவதற்கு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். முதலாவது விஷயம் நண்பர்களே, தடைகளை தவறாக புரிந்து கொள்வதும் அதுபோல வாழ்க்கையில் தோல்விக்கான பாடங்களையும் அனுபவங்களையும் தவறாக கற்றுக்கொள்வதும் தான் ஒரு முதல் காரணமாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு தடை எதற்காக வந்தது என்பதை அறிந்து கொள்ளாமல் அந்த தடையை விட்டு தப்பிச் செல்ல அல்லது வேறு ஏதேனும் குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிற போது அந்த தடைக்கு நாம் முகம் கொடுக்காமல் போய்விடுகிறோம். அந்த தடைக்கு முகம் கொடுத்தால்தான் அந்த நெடுந்தூர லட்சிய பயணத்திலே நாம் வலிமை பெற முடியும். இரண்டாவது விஷயம், பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. நமக்கு வாழ்க்கையில் எப்போதும் நமது இலக்கு சென்று சேருகிற இடம்தான் முக்கியம், பயணம் அல்ல. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய பெருமதியையும் உங்களுடைய மதிப்பையும் பெறுவது ஒரு காரியத்தை எப்படி நிறைவு செய்தீர்கள் என்பதில் தான் இருக்கிறதே தவிர எப்படி ஆரம்பித்தீர்கள் என்பதில் இல்லை. நண்பர்களே, நாம் பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லும்போது வாழ்க்கையில் நமது லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற போது இடைநடுவே நமக்கு நிறைய சவால்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். அவற்றை கண்டு பயப்படுவது, சந்தேகம் கொள்வது, என்னால் இந்த தூரத்தை அடைந்து விட முடியுமோ என்கிற ஒரு சந்தேகம், கவலை, ஒரு வருத்தம் எல்லாமே நமக்குள்ளே இடைநடுவே வரக்கூடும். ஆனால் அவற்றை உறுதியோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்வதுதான் நமக்கு இருக்க வேண்டிய துணிச்சல். பயணத்தின் நடுவே வரக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாதீர்கள். அதை போராடி வெற்றி பெற்று உங்களுடைய லட்சியத்தை, சென்று சேர வேண்டிய இடத்தை அடைவதற்குத்தான் நாம் எப்போதுமே சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, மூன்றாவது முக்கியமான விஷயம், தோல்விக்கு முன் அதை காணுதல். ஒன்று நடக்கவே இல்லை ஆனால் நடந்தது போல எண்ணி நமது வாழ்க்கையில் வருத்தங்களை வரவேற்று கொண்டு நாம் அதில் தோல்வியுறுவது. நாம் தோற்று போகவே இல்லை ஆனால் தோற்றது போல எண்ணிக்கொள்கிறோம். அப்படி ஒரு பயம் நமக்குள்ளே வந்து போனாலும் கூட நமது லட்சிய பயணத்தை இடை நடுவே விட்டு விலகி ஒதுங்கி ஓடத் தொடங்கி விடுவோம். நண்பர்களே, ஆகவே நடக்காத ஒன்றை எண்ணி முதலில் இதுபோல நடந்துவிடும் என்கிற பயத்தையும் விட்டு விலகி விடுவோம். அடுத்து நான்காவது விஷயம், வாழ்க்கையில் இதுவும் மிகவும் முக்கியம், நமது லட்சிய பயணத்தில் நாம் உறுதியோடு பயணம் செய்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமும் கூட, ஒழுக்கம். இது எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவை. ஒரு ஒழுங்கின்மை நமக்குள்ளே இருந்தாலும் பல பிரச்சனைகள் நேரிடக்கூடும். நண்பர்களே, அதாவது ஒரு லட்சிய பயணத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஒரு தூர நோக்கு இருக்க வேண்டும். இத்தனை வருடங்கள் நான் இந்த லட்சியத்தில் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி உறுதியோடும் நம்பிக்கையோடும் பயணிப்பேன் என்கிற உறுதி எனக்குள் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு சரியான திட்டமிடல், ஒரு ஒழுங்குமுறை எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் நாம் அநேகமாக செய்வது என்ன, ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் உடனே நான் வெற்றி அடைய வேண்டும் என்று தான் சிந்திப்பேன். சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், அவர்களுடைய வெற்றி கதைகளை படிக்கிறோம். அவர்கள் கடந்து வந்த பாதையில் சந்தித்த சவால்கள், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் என்பது பற்றி எல்லாம் சிந்திக்காமல், இவர் வெற்றியாளராகிவிட்டார், நானும் இவர் போல வெற்றியாளராகிவிடணும் உடனே என்று தான் சிந்திக்கிறோம். நண்பர்களே, உடனே எதுவும் நிகழ்ந்து விடுவதில்லை. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரி வைர கற்களாவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் தேவை. பல அழுத்தங்களை அது சந்திக்க வேண்டும். அப்படி பல அழுத்தங்களையும் பல ஆண்டுகளையும் கடந்து வந்தால்தான் அது வைர கற்களாக ஜொலிக்க முடியும். ஐந்தாவது நிறைவான விஷயம், மாற்றங்களை ஏற்க மறுப்பது. இந்த நவீன உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் அறிமுகமாகின்றன. வியாபார ரீதியாகவும் சரி, கல்வித்துறையிலும் சரி, எந்த துறையில் நாம் இருந்தாலும் இன்று தினந்தோறும் நிகழக்கூடிய மாற்றங்களை நாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதற்கு இயல்பாக்கம் அடையவில்லை என்று சொன்னால்
நம்மால் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகிவிடும் நண்பர்களே. ஆகவே மாற்றங்கள் நேருகிற போது ஒரு திறந்த சிந்தனையோடு அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அந்த மாற்றங்களுக்கேற்ப நம்மையும் மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் பயணிக்கிற போது நம்மால் நம்முடைய லட்சியத்தை இலகுவாக அடைந்துவிட முடியும். என்னிடம் மாற்றல் இல்லை, என்னிடம் இந்த பலம் இல்லை என்றெல்லாம் நம்மை நாமே ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக் கொள்வதனால் நாம் திறந்த அளவில் சிந்திக்க முடியாது. எனக்கு இந்த லட்சியத்தை அடைய இந்த இரண்டு வழிகள் தான் மாத்திரம் இருக்கின்றன என்று சொல்லி நாம் ஒரு கட்டுக்குள்ளே வந்து விடுகிறோம் நண்பர்களே. லட்சியத்தை கனவுகளை விட்டு விலக நினைக்கும் அநேகம் பேர் தாங்கள் வெற்றிக்கு இவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை என்று சொல்வார்கள் நண்பர்களே. விட்டு விலகக்கூடிய அந்த தருணத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில நிமிடங்களில் நமது வாழ்க்கையை மாறிவிடக்கூடும், வெற்றியை நாம் சந்திக்கக்கூடும். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் வெற்றி கோட்டை நாம் தொட்டிருக்கவும் கூடும் நண்பர்களே. பாலோ கோல்ஹோ என்கிற எழுத்தாளர் ஒரு அற்புதமான பொன்மொழியை சொல்கிறார். வலயத்தில் இருக்கும் கடைசி சாவி கூட அந்த கதவை திறக்கக்கூடும் என்கிற அற்புதமான சிந்தனை அது. நமது வாழ்க்கையிலே நமது லட்சியத்தை அடைய நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை இலக்காக வைத்திருக்கக்கூடும். 2 வருடங்கள் அல்லது 5 வருடங்களில் என்னுடைய லட்சியத்தை அடைந்து விடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கக்கூடும். அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே கொஞ்சம் அந்த நம்பிக்கைக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிந்தனை எனக்குள்ளே வந்தால் உடனே நான் சிந்திக்கக்கூடிய விஷயம், எப்படியாவது உறுதியோடு நிதானமாக பொறுமையாக நான் இந்த காலத்தை கடந்தால் இந்த சிகரத்தை தொட்டு சந்தோஷமாக இருப்பேன். அந்த விஷயத்தை கற்பனையில் நான் பார்க்க வேண்டும். அந்த எண்ணம் எனக்குள்ளே எப்போதும் வர வேண்டும். மாறாக நான் ஒரு முடிவெடுத்து அதை விட்டு விலகிவிட்டு ஒரு சில வருடங்கள் கழித்து கவலைப்படுவதால் எந்த ஒரு நன்மையும் எனக்கு விளைந்துவிட போவதில்லை. நான் இந்த முடிவை அன்று எடுக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று அப்போது சிந்திப்பதால் எனக்கு என்ன கிடைத்து விட முடியும்? நண்பர்களே, உங்களுடைய லட்சியத்தை விட்டு விலகச் சொல்லும் அந்த எண்ணம் நான் சொன்ன அந்த 5 விஷயங்களில் எந்த ஒரு வடிவமாகவும் வரலாம். முதலாவது நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். முதலாவதாக தடைகளை புரிந்து கொண்டு அனுபவங்கள் தோல்விகளிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் எப்போதும் நாம். அடுத்து 2வது விஷயம், எப்போதுமே இலக்கில் கவனம் வையுங்கள், பயணத்தில் கவனம் வைக்காதீர்கள், பயணத்துக்கு துணிந்து முகம் கொடுங்கள். 3வது விஷயம், தோல்விகளை முன்கூட்டியே கற்பனை செய்து பார்த்து சந்தேகம் கொள்ளாதீர்கள். 4வது விஷயம், ஒழுக்கம். எனக்குள்ளே ஒரு ஒழுக்கம் வர வேண்டும். இத்தனை காலப்பகுதிகளுக்குள் இப்படி சரியாக திட்டமிட்டு நான் செயற்படுவேன் என்கிற ஒரு ஒழுக்க கோவையை நாம் வகுத்து கொள்வது சிறப்பு. அடுத்து 5வது நிறைவான விஷயம், நான் சொன்னதில் மாற்றங்களுக்கேற்ப நாமும் மாறிக்கொள்வது, திறந்த சிந்தனையோடு செயற்படுவது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதியுங்கள். ஏனைய நண்பர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவினுடைய நிறைவிலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலம் எது என்பதை உணர வைக்கும் ஒரு வீடியோ பதிவை தருகிறேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.